உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் எனும் பாரதியாரின் கவி வரிகளுடன் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் தமிழ்மொழி கூற்றும் கூறியவரும் பகுதி நான்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் அனைத்தும் ஒருங்கே தொகுத்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மேற்கோள்கள் அதாவது தமிழ்மொழி கூற்றும் கூற்றாசிரியரும் அதோடு மட்டுமல்ல அந்தந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் அனைத்தும் தொகுத்து பதிவாக நாம் போட்டிருக்கோம் அந்த பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய பதிவுக்கு போகலாமா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோளம் புனிந்து தமிழ் வளர்ப்பாய் ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் வெங்கல நிகண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே தமிழ் விடு தூது காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொளிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை நான்கு தமிழ் நீடு வாழ்க கவியோகி சுத்தானந்த பாரதியார் இந்த மேற்கொள்ள பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு இல்லைங்களா அதோட வரிசை முறைகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவியோகி சுத்தானந்த பாரதியார் இதில் குறிப்பிட்டிருப்பாங்க பிறகு நான் வண்டமிழே அருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன் கவிஞர் வாலி நீரின்று அமையாது உலகம் திருவள்ளுவர் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன மாங்குடி மருதனார் குறிப்பிட்டிருக்காங்க மணிநீரும் மண்ணும் மலையும் அணினிடர் காடும் உடையது அரண் திருவள்ளுவர் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே புறநானூறு புறநானூறுவரிகள் குள்ளக்குளிர குடைந்து நீராடி ஆண்டால் சனி நீராடு அப்பையின் திருவாக்கு வானகமே இளவையிலே மரசரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிடைதானோ இந்த கவி வரிகள் பார்த்தீங்கன்னா பாரதியார் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் புறநானூற்றுல குடப்புலவியனார் குறிப்பிட்டிருப்பாங்க நீரின்று அமையா யாக்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று வரிகள் குடப்புளவியனார் தான் சொல்லியிருப்பாங்க குறிப்பாக அந்த ஒன்பதாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புறநானூற்று வரிகள் மேற்கோள்களாக கொடுத்துருப்பாங்க கவனமாக பார்த்துக்கோங்க மல்லல் மூதுர் பயவேந்தே புறநானூறு தான் குடப்புலவியனார் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது சிறுபஞ்சம் மூலம் அப்படியே சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே வரிகள் இதோட ஆசிரியர் யார் குறிப்பிட்ட புலவர் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டே வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் வரிகள் தான் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே புறம் உற்றுழி உதவியும் பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூற்றுவரிகள் இதை பாடிய அரசன் யாரு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் கவிமணியின் கவிவரிகள் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிந்தன மறுப்பு கலைஞர் பலர் களித்தொகை அதாவது இருக்கும் நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல கலம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன களித்தொகை பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்க மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிட்டிருக்காங்க காதை பார்த்தீங்கன்னா விழாவரை காதை விழவுமலி மூதூர் வீதியும் மணிமேகலை தான் விழாவறை காதையில தான் இருக்கு சீத்தலை சாத்தனார் பாடியிருக்காங்க அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் மணிமேகலை மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மின் மணிமேகலையில் வருது பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே திருவாசகம் பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் கம்பராமாயணம் இந்த நான்கு மேற்கோள்களையுமே பாருங்கள் பட்டி மண்டபம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கும் இது நாலு மேற்கோள்களும் நீங்கள் குறிப்பிடக்கூடாது தெளிவாக நீங்கள் குறிப்பெடுத்து வச்சு படிக்கணும் சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் அப்படி தொடங்கும் சிலப்பதிகார வரிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை வந்த வாசகம் பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் கம்பராமாயணம் பாலகாண்டத்தில் வருது நகர படலத்தில் இடம்பெற்றிருக்கு நானும் திருப்பி இன்னொரு முறை பார்த்துக்கோங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே நானே நன்னூல் பவனந்தி முனிதர் நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மொழியிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து ஒரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது அங்கு சாக்லேட் இங்கே பணம் ஜான் ஷெர்பர்ட் பான் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்காங்க இணையத்தில் இது வையக விரிவு வலை இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை இதை குறிப்பிட்ட வாசகம் யார் யார் இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லீயின் லீயோட புகழ்பெற்ற வாசகம் இதுதான் இணையத்தில் இது வையக விரிவு வலை இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீயின் குறிப்பிட்டிருக்காங்க கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை வைரமுத்து ஓட வரிகள் தான் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் ஓ என் சமகாலத்தோடர்களே அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க வைரமுத்துவோட கவி வரிகளை இது வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து கவிதைகள் என்னும் இருந்து எடுத்திருக்காங்க புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி புறநானூற்று வரிகள் அந்தர தார்மய நேனே ஐயுறும் தந்திரத்தால் தம் நூல்கரை கண்டவன் இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஒன்றறிவதுவே ஊற்றறிவதுவே உயிர் வகை தலைப்பில் தொல்காப்பியர் கொடுத்திருக்காங்க முடியாது பின்னாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் தந்தை பெரியார் முடியாது வந்தாக்க தந்தை பெரியார் அடுத்து பாருங்கள் விடியாது விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளியினை மிதித்து துவைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார் பெண்ணெடிமை தீரும் வரை மண்ணெடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசனார் மூன்று பேருமே வந்து அந்த பெண்ணடிமை பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க முடியாது விடியாது இந்த பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க முடியாது தந்தை பெரியார் விடியாது பாரதியார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை குடும்ப விளக்கில் பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்காங்க கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் குடும்ப விளக்கில் தான் சொல்லியிருக்காங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் வேண்டும் வேண்டுமம்மா கவிமணி பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது பாவேந்தர் இதில் பாருங்கள் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மேற்கோள்களை தெளிவாக பார்த்துக்கோங்க மீண்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள் கண்டிப்பாக இந்த மேற்கோள்களிலிருந்து தேர்வுக்கு நிச்சயம் வரும் ஏதேனும் ஒன்று பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்பிடல் என்பது சரிப்படாது பாவேந்தர் மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் சொல்லியிருக்காங்க நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் குறிப்பிட்டவர் ஆப்ரஹாம் பிளிங்கன் அண்ணாவோட பொன்மொழிகள் தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பொன்மொழிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலை பெற்று எல்லாராலும் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய பொன்மொழிகள் தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் உள்ள கத்தி எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியைக் கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இவை அனைத்துமே பேரறிஞர் அண்ணாவோட பெற்ற பொன்மொழிகள் அடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் குறிப்பிட்டவர் அறிஞர் அண்ணா உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களை குறிப்பிட்டவர் கதே இதெல்லாம் மிக மிக முக்கியமான மேற்கோள் திரும்ப திரும்ப பாருங்க கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்பத் தொழிற்கு உறுப்பாவன திவாகர நிகண்டு இதே மாதிரியே கவிமணி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க அது என்ன பாடல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அது கல்லும் கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்கும் பார்க்கலாம் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் பேரறிஞர் அண்ணாவோட கருத்து அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் தி ஜானகிராமன் இது வந்து பார்த்திங்கன்னா நன்னூலோட நோற்பா மிக மிக முக்கியமான ஒரு நோற்பா இஇ ஐ வழி எவ்வும் ஏனை வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்பொடு மெய்யென்றாகும் பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காங்க நன்னூலில் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் குறிப்பிட்டவர் இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் அவர்கள் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதை குறிப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கினார் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது குறிப்பிட்டவர் ஆங்கில பிரதமர் சர்ச்சில் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு ஒரு விலையுண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் குறிப்பிட்டவர் நேதாஜி நேதாஜியோட பொன்மொழிகள் அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும் நீங்கள் நல்வாழ்வை தந்தை ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டம் ஆகும் எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிக சிறந்த நற்குணம் அப்படின்னு குறிப்பிட்டவர் நேதாஜி மனதை மலர மலரவைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் நேதாஜியின் பொன்மொழிதான் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை புலியோடு குழும மதுரை காஞ்சியோட வரிகள் இந்த அடிகள் மூலமா மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சி மூலமாக அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மா ராசமாணிக்கனார் குறிப்பிட்டிருக்காங்க பத்துப்பாட்டு ஆராய்ச்சி நூலில் இந்த ஒரு மேற்கோள்களில் பாருங்கள் ஒரு மூன்று நான்கு வினாவாவது எழுப்ப முடியும் பொரிமையிர் வாரணம் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டை ஆராய்ச்சி அந்த நூலோட ஆசிரியர் மா ராசமாணிக்கனார் அதே மாதிரி மதுரை காஞ்சியில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை எந்த நூல் குறிப்பிடுறது எந்த நூலோடய ஆராய்ச்சி உரை குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டு ஆராய்ச்சி அதே மாதிரி குறிப்பிடும் நூல் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி அடுத்து பாருங்க தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் புரட்சிக்கவி பாரதிதாசனோட வரிகள் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி ஒளியின் அழைப்பு தலைப்பில் நான் பிச்சமூர்த்தி குறிப்பிட்டிருக்காங்க இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியோட கவிதைகள் அப்படின்னு குறிப்பிட்டவங்க வள்ளிக்கண்ணன் எந்த நூலில் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நூலில் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது வெகுளி போக்குக காவிய வரிகள் எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும் வரிகள் ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் மாய கிண்ணம் இரண்டும் நாமே உமர்கயாம் வரிகள் திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை குமரகுருபரர் யாதும் ஊரே யாவரும் கீழிற்கனியின் பூங்குன்றனார் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று குறிப்பிட்டவர் லத்தீன் புலவர் தெரான்ஸ் பூட்கையில்லோன் யாக்கை போல வரிகள் இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது திருக்குறளை இவ்வாறு குறிப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் ஸ்வெட்சர் படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காங்க இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் வரிகள் இமயத்துக்கோடு உயர்ந்தென்ன தம் இசை நட்டு தீயில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே தலையே புறநானூற்றோடவரிகள் தான் தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே வரிகள் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ உள்ளுவதெல்லாம் உள்ளல் திருவள்ளுவர் நான் பகுத்தறிவும் கூட்டறிவும் உடையவன் நான் அண்டோனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் மார்க்ஸ் அரேலியஸ் எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் குறிப்பிட்டவர் செனாக்கா இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நாம் முத்துக்குமார் வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது ஜப்பானிய கவிஞர் பாஷோ நசிபிரிது உடையர் நல்குளும் நல்குவர் குறுந்தொகை பாலை பாடிய பெரும் கடுங்கோ பாடியிருப்பாங்க இறுதியான மேற்கோள்கள் பாருங்கள் இதில் நிறைய வினாக்கள் வரும் வெண்பாவிற்கு புகழ் பெற்றவர் யார் புகழேந்தி பரணிக்கு பெயர் பெற்றவர் ஜெயங்கொண்டான் விருத்தம் இயற்றுவதில் உயர்ந்தவர் பார்த்திங்கன்னா கம்பன் கோவை உள்ள அந்தாதிக்கு பெயர் பெற்றவர் ஒட்டக்கூத்தன் இதே மாதிரி கலம்பகத்திற்கு பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் வசிபாட காலமேகம் சிறந்தவர் சந்தம் பாடுவதில் சிறந்தவர் படிகாசு புலவர் இந்த இறுதி மேற்கோள்கள் பாருங்கள் நிறைய வினாக்கள் இதில் அடங்கியிருக்கு வெண்பாவிற் புகழிந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டாடை சொக்கநாதப்புலவர் பாடியிருக்காங்க எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே வள்ளலார் கூறியிருப்பாங்க இப்போது இந்த பதிவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் அனைத்தும் ஒருங்கே தொகுத்து நம்ம பார்த்துட்டோம் நாம் எந்த அளவுக்கு பார்த்துருக்கோம் நம்மளோட மனசில் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு இரண்டு மூன்று வினாக்கள் மூலமாக நம்மளை நாமே சோதித்து கொள்ளலாம் நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய வரிகள் எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே எந்த நூல் குறிப்பிடுறது குளம் தொட்டு கோடு பதித்து அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் எது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே குறிப்பிட்டவர் எந்த கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்